إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم وقال النبي صلى الله عليه وسلم من خاف أدلج ومن ندلج بلغ المنزل ألا إن سلعة الله غالية ألا إن سلعة الله الجنة أو كما قال صلى الله عليه وسلم பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே எல்லாம் புகழும். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இடக்கமும் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஸ்தபா சையதுல் கௌனைன் காதமுல் நபியீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை எடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு மூமினான ஆண்கள் பெண்கள் மீது உண்டாகட்டும். புனிதமான ஜும்ஆவுக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவெடுத்து நடக்குமாறும் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விற்றும் நூற்றுக்கு நூறு முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறு முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் நான் வசியத் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு இந்த உலகத்துல மனிதர்களை ஒரு பெரியோரு நோக்கத்தோட தான் ரபுல் ஆலமீன் படைச்சிருக்கிறார். எந்த விதமான நோக்கமும் இல்லாம வெறுமனே சும்மா இந்த உலகத்தின் பக்கம் அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா மனிதர்கள் அனுப்பினதே கிடையாது. அதம் குர்ஆனிலேயும் அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா தெளிவாக கேட்கிறான், அஃஹஸிபுதும் அன்னமா கலக்னாகும் அபதௌ வ அன்னகும் இலைனா லா துர்ஜஊன். ஏ மனிதர்களே, நீங்க நினைச்சு கொண்டிருக்கிறீங்களா நாங்க எந்த விதமான நோக்கமும் இல்லாம சும்மா வீணாக உங்களே படைத்திருக்கிறோம் என்பதா நீங்க நினைக்கிறீங்களா? அதே மாதிரி வ அன்னகும் இலைனா லா துர்ஜஊன், ஒரு நாள் திரும்பி எங்களின் பக்கம் வரமாட்டீர்கள் என்பதாக நீங்க நினைக்கிறீங்களா என்பது அல்லாஹ் கேட்கிறான். எனவே இந்த கேள்வியின் மூலமாக ரெண்டு விடயத்தை அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா விளங்கப்படுத்துறான். நாம் உங்களே சும்மா எந்த விதமான நோக்கமும் இல்லாம படைக்கவும் இல்லை, இரண்டாவது கியாமத்துடைய நாள் நீங்க எங்களின் பக்கம் வரப்போறீங்க, நாம் எந்த நோக்கத்துக்காக வேண்டி உங்களை படைத்தோமோ அந்த ஒவ்வொரு விடயத்தை உனக்கிட்ட கேட்கதான் போறோம் என்பது அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா விளங்கப்படுத்தலாம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல ரபுல் ஆலமீன் எந்த நோக்கத்தை
வெற்றியங்களை படைத்தானோ அந்த நோக்கத்தை உள்ளத்துல வைத்த நிலைமையில்தான் அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலாவுடைய அந்த நோக்கத்தை விளங்காத நிலைமையில உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல எங்களுடைய வாழ்க்கையை நாங்க வீணாக்கக்கூடியவர்களாக மாறிடுவோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு மனிதன் என்று வரக்கூடிய நேரத்துல ரபுல் ஆலமீன் இந்த மனிதனை படைக்கக்கூடிய நேரத்துல உலகத்தோட சம்பந்தப்பட்ட விடயம், அதே மாதிரி உலகத்தோட சம்பந்தப்படாத விடயங்கள், இந்த ரெண்டையும் வைத்துதான் அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா மனிதனை படைச்சிருக்கிறார். மனிதனுடைய உடம்பு என்று வரக்கூடிய நேரத்துல கணேசுக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க அனாசிர் அர்பா, நாலு வகையான மூல பொருட்களை வெட்டிதான் ரபுல் ஆலமீன் இந்த உடம்பை படைச்சிருக்கிறார். கணேசுக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உடம்பு என்று வரக்கூடிய நேரத்துல இதுல மண்ணும் இருக்குது, தண்ணியும் இருக்குது, காத்தும் இருக்குது, நெருப்பும் இருக்குது. இதனுடைய ஒரு மிக்சர் மூலமாக தான் அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா இந்த மனிதனுடைய உடம்பு அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா படைச்சிருக்கிறார். எனவே இந்த நாலும் இருக்குது, இந்த நாலு மூல பொருட்களுடைய தொடர்போட தான் மனிதனுடைய உடம்பு படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல ஆக முக்கியமான விஷயம், இந்த நாலு மூல பொருட்கள் இருக்குது, இந்த நாலு மூல பொருட்களும் நாலு தன்மைகள் உடைய. நெருப்பு என்று வரக்கூடிய நேரத்துல எங்களுக்கு தெரியும், அது வேகம், அது குரோதம், அது வைராக்கியம், அது பெருமை, அது மமதம், இந்த தன்மைகள் உள்ளதுதான் நெருப்பு என்பது எங்களுக்கு தெரியும். மண் என்று வரக்கூடிய நேரத்துல அதுல பிரயோசனமும் இருக்குதுதான், ஆனா அது ஒரே இடத்துல இருக்கக்கூடியது, ஒரு சோம்பல் தனம் என்று வரக்கூடிய நேரத்துல அது ஒரே இடத்துல இருப்பதின் காரணமா அந்த தன்மை உள்ளதுதான் மண் என்பதாக சொல்லுவார். கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தண்ணி என்று வரக்கூடிய நேரத்துல அது சரியான பிளெக்சிபிள், எந்தெந்த இடத்துல பூந்து 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 போகலுமோ அந்த தன்மை உள்ளதுதான் அந்த தண்ணி என்பது எங்களுக்கு தெரியும். அது ஒரு இடத்துல இருக்காது, அப்படியே ஓடிக்கொண்டேதான் இருக்கும். அந்த ஓடக்கூடிய நேரத்துல என்னென்ன தடங்கள் வந்து அந்த இடத்துக்கேத்த மாதிரி அப்படியே பேசுறோம். ஒரு நிலையான ஒரு நேரத்துல இருக்காது. நாலாவது தான் காற்று. காற்று என்று வரக்கூடிய நேரத்துல அது இச்சையோட, அது ஆசைகளோட, ஆபாசங்களோட தொடர்பானது என்பதாக உலமாக்கல் விளங்கப்படுது. எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த மனிதனுடைய உடம்பு இருக்குது, இந்த மனிதனுடைய உடம்புல இந்த நாலு வகையான தன்மைகளை ரபுல் ஆலமீன் வைத்துதான் இருக்கிறார். இந்நேச்சர் அந்த மனிதனுக்கு இந்த நாலு தன்மைகள் இருக்கதான் செய்யும். எனவே இது உலகத்தோட சம்பந்தப்பட்டது. எனவே இந்த நஃப்ஸு என்று செல்லக்கூடிய இந்த உடம்பு என்றதை நாம் எடுத்து பார்ப்போம். இது இந்த நாலு மூல பொருட்களை வச்சுதான் ரபுல் ஆலமீன் படைத்திருக்கிறார். இந்த உடம்ப படைத்ததுக்கு பின்னால் அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா அல் மலஉல் அஅலா மலாயிக்காமார்களின் சூழல்ல இருக்கக்கூடிய ஆலமுல் அர்வாஹ் ரூஹுகளுடைய உலகம் ஆகிய அந்த இடத்துல இருந்து ரூஹு என்று செல்லக்கூடிய உயிரை அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா இந்த உடம்புக்கு அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா அனுப்புறான். கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே ரூஹு என்று வரக்கூடிய நேரத்துல இந்த ரூஹினிக்கிதே இது மலக்கு மார்களோட சூழல்ல உள்ளது. இந்த ரூஹு கிட்ட வஞ்சவம், குரோதம், வைராக்கியம், கோபம், சோம்பல் இது ஒன்றுமே இல்லை. இது அமால், இபாதத், தக்வா, தவக்குல், யகீன், சபர் இவைகளோட சேர்ந்த ஒரு சூழல்ல இருந்துதான் இந்த ரூஹ், இந்த ஸ்பிரிட் என்று செல்லக்கூடியது அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா இந்த உடம்புக்குள்ள அனுப்பியிருக்கிறார். கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த ரூஹ் இருக்குதே, இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க மனிதர்களுக்கு விளங்குறதுக்காக வேண்டி ஒரு உதாரணம் ஒன்று காட்டுறாங்க. இந்த ரூஹ் வந்து ஒரு அரசரை போல, இந்த ரூஹ் இருக்குதே ஒரு அரசரை போல, இந்த அரசர் அவர் ஆட்சி செய்யக்கூடிய இடம் வந்து இந்த உடம்பு என்று செல்லக்கூடிய இந்த ஜசத். இதனுடைய தலைநகரம் இருக்குது, கேபிட்டல், ஆக முக்கியமானது. இந்த கேபிட்டல் தான் கல்பு என்று செல்லக்கூடிய எங்களுடைய கல்பு.
எனவே இந்த ரூஹு என்று செல்லக்கூடிய அரசர் அவர்தான் இந்த உடம்ப ஆட்சி செய்ய வேண்டும். இந்த ஆட்சி செய்யக்கூடிய நேரத்தில் ஆக முக்கியமானதுதான் தலைநகரம், கேபிட்டல் சிட்டி, அதுதான் கல். எனவே அந்த ரூஹு என்று செல்லக்கூடிய அரசர் இருக்கக்கூடிய இடமும் வந்து அந்த கல்புதான். கணேசுக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே எப்ப இந்த கல்பு ரூஹோட சம்பந்தமாக இருக்குமோ, இந்த ரூஹோட சம்பந்தமாக இருக்கும் காலமெல்லாம் இந்த உடம்பின் மூலமாக வெளியாக கூடிய அமால்கள், செயல்கள், சிந்தனையாக இருந்தாலும் இவைகள் எல்லாம் சாலிஹானதாக இருக்கு. எனவே இந்த ரூஹு என்று செல்லக்கூடிய இந்த அரசனுடைய ஆக முக்கியமான சீஃப் அட்வைசர், ஆலோசகர் யார் என்றா, அகல் என்று செல்லக்கூடிய எங்களுடைய இன்டலெக்ட், எங்களுடைய பகுத்தறிவு, எங்களுடைய மூளை என்பதாக விளமாக்கல் விளக்கப்படுத்தலாம். எனவே இந்த மூளை இருக்குது, இந்த மூளை தனக்கு தேவையான இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் தகவல்களை எங்கால் எடுக்குது என்றா, இந்த உடம்பில் இருக்கக்கூடிய ஐந்து புலங்கள் மூலமாக, கண்ணின் மூலமாக, காதின் மூலமாக, மூக்கின் மூலமாக, நாவின் மூலமாக, கையால தொடுவதின் மூலமாக, உணர்வுகளின் மூலமாக இந்த இன்ஃபர்மேஷனை இந்த உடம்புக்குள்ள எடுத்துக்கொண்டேதான் இருக்கு இந்த மூளை. கணேசுக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த மூளை எப்படி வேலை செய்யும் என்றா, இந்த ரூஹ் இந்த கல்புக்குள்ள இருந்து ஆட்சி செய்யக்கூடிய நேரத்தில் அந்த சீஃப் அட்வைசர் அவர்தான் உலகத்தில் என்னென்ன விடயங்கள் நடக்குதோ அது எல்லாத்தையும் எடுத்து இந்த கல்புக்கு மெசேஜ் அல்லது ரூஹுக்கு மெசேஜ் கொடுத்து கொண்டே. கணேசுக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பொதுவாகவே எங்களுக்கு தெரியும் ஒரு கவர்மெண்ட் ஒன்று நடத்தக்கூடிய நேரத்தில் அந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு எதிர்கட்சி ஒன்று இருந்து கொண்டே தான் இருக்கு. இந்த உடம்பு என்று செல்லக்கூடிய இந்த கவர்மெண்ட் நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் கணேசுக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இதில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி தான், எதிர்கட்சி ஒப்போசிஷன் தான் நஃப்ஸு என்று செல்லக்கூடிய. இந்த நஃப்ஸு என்று செல்றது இது உடம்போட சம்பந்தப்பட்டது, ரூஹு என்று செல்றது அல் மலஉல் அஅலா மலாயிகா மார்களோட அந்த சூழலோட சம்பந்தப்பட்டது. கணேசுக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நஃப்ஸுடைய முழு முயற்சியும் என்னென்றா, இந்த கல்பு இருக்குதே, இந்த கல்பு, இந்த கல்பு என்று செல்லக்கூடிய கேபிட்டல் சிட்டிய வந்து குடிச்சி ஆட்சிய பெறுகிறது தான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே நஃப்ஸு செய்யக்கூடிய ஆக பெரிய ஒரு முயற்சி தான் இந்த சீஃப் அட்வைசர் இருக்கிறாரே மூலம். இந்த மூளையோட பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டே இருக்கிறது. கெட்டது பாரு, கெட்டது கேளு, ஹராமான விஷயங்களை செய், இந்த எல்லாம் சிந்தனைகளை இந்த நஃப்ஸின் மூலமாக தான் இந்த ரூஹுக்கு, இந்த அகலுக்கு சொல்லப்பட்டு கொண்டே. கணேசுக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நான் சொன்னேன் நாலு வகையான அந்த மூல பொருட்களை வச்சுதான் ரப்பல் ஆலமீன் இந்த உடம்ப படைச்சிருக்கிறான். எனவே நெருப்புடைய தன்மை அது நஃப்ஸுக்குள்ள இருக்குது, தண்ணியுடைய தன்மை அது நஃப்ஸுக்குள்ள இருக்குது, மண்ணுடைய தன்மை அது நஃப்ஸுக்குள்ள இருக்குது, அந்த காற்றுடைய தன்மை அதுவும் நஃப்ஸுக்குள்ள இருக்கிறது. எனவே ஆசைகள், இச்சைகள், அதே மாதிரி ஆபாசங்கள், சோம்பல் தனம், வைராக்கியம், குரோதம், சண்டை பிடிக்க போறது, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அதே மாதிரி இடத்துக்கேத்த மாறி 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 போறது. எனவே தண்ணிக்குள்ள தன்மை, நெருப்புக்குள்ள தன்மை, காத்துக்குள்ள தன்மை, மண்ணுக்குள்ள தன்மை, இந்த நஷ்டிருக்கிறே அது அதிகமாக மனிதன் அதின் பக்கம் தான் இழுத்துக் கொண்டே போகும். இந்த நேரத்தில் ஒரு பெரியோரு கவர்மெண்ட் ஒரு பெரியோரு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கு. எனவே நஷ்டு மூளைக்கு காட்ட காட்ட மூளைக்கு எது லேசாக படுவதுண்டா, மவுத்துக்கு பின்னால சொர்க்கம் கிடைக்கும், உங்களுக்கு உலகத்துல பரக்கத் கிடைக்கும், அல்லது உங்களுக்கு ரபுல் ஆலமீனுடைய பொருத்தம் கிடைக்கும், இது எல்லாமே கண்ணுக்கு விளங்காத ஒரு விஷயம். எனவே இது இந்த மனிதனுக்கு விளங்குறதே இருக்குதே கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கு. ஆனா நஃப்ஸ் அதுதான் ரூஹு காட்டிக்கொண்டே இருக்கு. ரூஹு குத்துக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்னண்டா, இல்ல நீ ஆகிராவ நினைச்சு வாழு,
இந்த உலகத்தில் உனக்கு நிம்மதி கிடைக்கும், உனக்கு பறக்கத்தென்றது உண்டாகும். ஆனா நப்து செல்லது கண்ணுக்கு விளங்குற விஷயமா? ஒரு பொம்பளை ஒன்ற பார்த்துக்கோ, வட்டியில போயிட்டு கைய வச்சுக்கோ, ஒரு மியூசிக்க கேட்ட எவ்வளவு சூனா இருக்கேதும். ஜன்னியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எப்ப இந்த பகுத்தறிவு என்று செல்லக்கூடிய அகல் எங்களை சீஃப் அட்வைசர் நப்துக்கு கீழே பேசிடுவாரோ, அந்த நேரத்துல இந்த உடம்பால வெளியாக கூடிய செயல்கள் இருக்குது. என் மூளை செல்லக்கூடியதுதான் உடம்பு செய்யும். இந்த மூளை இப்ப ஆட்சி செய்யறது நப்து. எனவே பாவங்கள் வெளியாக கூடிய நேரத்துல அததான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு மனிதன் பாவத்தை செய்யக்கூடிய நேரத்துல அவருடைய கல்வில ஒரு கருப்பு புள்ளி அப்படியே மாற்றாக வரும். எனவே இந்த மனிதன் பாவம் செய்ய 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 இந்த கல்பு என்று சொல்லக்கூடிய இந்த சிட்டி இருக்குதே, கேபிட்டல் சிட்டி இருக்குதே, இது நப்சின் பக்கம் பாரமாக பெய்து பெய்து அப்படியே இருளாகுது என்று சொன்னா என்ன கருத்து? அது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நப்சுடைய ஆட்சிக்கு கீழே பெய்துட்டு ரூஹுடைய ஆட்சிக்கு கீழே இல்லை என்பதுதான் கருத்து. எப்ப ரூஹுடைய ஆட்சிக்கு கீழே இருக்குதோ அது அமாலோட, அது அது நம்பிக்கையுடைய விஷயத்துல, செயல்களுடைய விஷயத்துல சாதியான விடயங்களை தான் செஞ்சு கொண்டே. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எப்போ ஒரு மனிதனுடைய தவறான பாவமான செயல்கள் கூடிக்கொண்டே போகுமோ அவருடைய ஆட்சி இருக்குதே, அது நப்சுடைய ஆட்சி நடக்குது. எப்ப ஒரு மனிதன் சாதியான அமல்கள் செஞ்சு கொண்டு போறாரோ அவருடைய ஆட்சி இருக்குதே, அது ரூஹுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் மறந்துடக்கூடாது. எனவே நானும் நீங்களும் முடிவு செய்யலாம், நானும் நீங்களும் முடிவு செய்யலாம், ஏங்க உடம்புல, ஏன் இந்த டெமோக்ரசி உள்ள இந்த உடம்பு என்று செல்லக்கூடிய ஆட்சிக்குள்ள யாருடைய ஆட்சி நடக்குது? நப்சுடைய ஆட்சியா, ரூஹுடைய ஆட்சியா என்பது எங்களுடைய செயல்களை வச்சு எங்களுக்கு முடிவு செய்யலாம். தஹஜ்ஜுதுக்கு எழும்புறதுக்கு கஷ்டம், ஹஜ்ஜுக்கு பள்ளிக்கு போறது கஷ்டம், குர்ஆன் தொடர்ந்து ஓதுறதுக்கு கஷ்டம், 5-10 நிமிஷம் ஜிக்ர் செய்யறதுக்கு கஷ்டம், ஒருத்தர் எங்களுக்கு எதிராக வரக்கோல மன்னிக்கிறது கஷ்டம், பொறுமையோட போறது கஷ்டம், அழகான பண்புகளை காட்டுறது கஷ்டம். எனவே நாங்கள் விலகி கொள்ளணும். ஏண்ட உடம்புடைய ஆட்சியில நக்கு தான் மேலோங்கி இருக்குது, அந்த கெட்ட தன்மைகள் தான் எனக்கு தெரியுது. ஆனா தஹஜ்ஜுதுக்கு எழும்புறார், அமல்கள் செய்கிறார், மக்களை மன்னிக்கிறார், அழகான அமைப்புல நடந்து கொள்றார், பெற்றார்களை கண்ணியப்படுத்துறார், இந்த நேரத்துல அவருடைய உடம்புல ரூஹு மேலோங்கி இருக்குது. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, ஒரு மனிதனுடைய உள்ளத்து உடம்புல ஒரு சதா இருக்குது, இதா ஸலுஹத் ஸலுஹ ஸாயிரு அமலிஹி, அது சீராகி சென்றா அவருடைய எல்லா அமல்கள் சீராகும். வஇதா ஃபஸதத், அது சீர் கெட்டு போய்ச்சிட்டா அவருடைய எல்லாமே சீர் கெட்டு போய்ச்சிடும். அல வஹியல் கல்ப், அதுதான் கல்பு உள்ளம் என்பதா ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? அதுதான் ஆட்சி நடக்கக்கூடிய கேபிட்டல் சிட்டி. அதுல ரூஹுடைய ஆட்சி இருந்தா அது சீராக இருக்கும், அதுல நஃப்சுடைய ஆட்சி இருந்தா அது சீர் கெட்டு போய்ச்சிடும் என்பதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்தினார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பேசக்கூடிய நானும் தான், கேட்கக்கூடிய நீங்களும் தான், ஒவ்வொருத்தரும் பார்க்கணும், ஏண்ட வாழ்க்கையில நப்சு மேலோங்கி இருக்குதா அல்லது ரூஹு மேலோங்கி இருக்குதா? இது மாத்திரம் அல்ல, ஒரு ஆட்சி ஒன்று செய்யக்கூடிய நேரத்தில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒன்றிருக்குது நாட்டுக்குள்ளே எதிர்கட்சி, இன்னொன்று இருக்குது வெளிநாட்டு சக்திகள். இந்த ஜியோ பாலிடிக்ஸ் என்று வரக்கூடிய நேரத்தில் இந்த வெளிநாட்டு சக்திகள் இந்த ஆட்சிக்குள்ள முயற்சி செஞ்சு இத அவர்களுடைய ஆட்சிக்கு கீழே எடுக்க முயற்சி செய்யறது இருக்குது. இதுவும் உலகத்துல நடக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு விடயம் என்பதை நாங்க பார்ப்போம். அந்த அடிப்படையில் உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, இந்த உடம்புடைய ஆட்சிக்குள்ள இருக்கக்கூடிய எதிர்கட்சி தான், அதாவது ஆப்போசிஷன் தான், எதிர்கட்சி தான் நக்கு. இந்த உடம்புக்கு வெளியே இருக்கக்கூடிய வெளிநாட்டு சக்திகள் இருக்குது, அதுதான் ஷேத்தான் என்பதாக சொல்றான். எனவே ஷேத்தான் இருக்கிறானே, இந்த ஷேத்தானுடைய முழு முயற்சியும் என்ன, இந்த உடம்ப தூக்கி பிடித்து நரகத்துக்கு வீசணும். எனவே இதுல நல்ல அமல்கள் நடக்கக்கூடாது, இதுல நடக்கக்கூடிய ஆட்சி இருக்குது, இது தஹஜ்ஜுத், இது வித்ர், இது திலாவத்துல் குர்ஆன், அமல்களுடைய ஆட்சி இதுக்குள்ள நடக்கக்கூடாது. இதுல அநியாயம், இதுல அட்டூழியம், இதுல குரோதம்,
இதுல வைராக்கியம், இதுல ஆபாசங்கள், இந்த அறமான விஷயங்கள் தான் நடந்து இந்த ஆட்சி அப்படியே இல்லாம போகணும் என்று வெளி சக்திகள்ல ஒரு பெரிய ஒரு சக்தி தான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அது ஷேத்தானுடைய முயற்சி. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நான் என்ன சொல்ல வாரேன் என்றா, ஒரு மனிதன் உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல இவைகளை விளங்கி வாழ்றதும் ஆகும். சாஜிதுடைய நேரத்துல 4:30 4:45 ஓகே, நதானுக்கு இன்னொரு 5-10 நிமிஷம் இருக்குது, எலும்பு 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 என்று ரூஹு சொல்லும், ஆனா நப்சு சொல்லும் எலும்பாத எலும்பாத கொஞ்சம் தூங்கு, நீ கொஞ்சம் நேச்சரா படுக்கிறதுக்கும் கொஞ்சம் லேட் ஆகிச்சு தானே, சரி சரி இன்னும் கொஞ்சம் 5 நிமிஷம் படுத்தாலும் உங்களுக்கு இமாம் ஜமாத்துக்கு பேசி சேர்ந்துடலாம். இப்படி நப்சும் போராடி கொண்டே இருக்கும், ரூஹும் போராடி கொண்டே தான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த போராட்டம் இருக்கிறதே ஒவ்வொரு விஷயத்திலும் இருந்து கொண்டேதான். இதுதான் வேண்டி நாம மறந்துடக் கூடாது. நப்சுடைய இந்த உடம்புடைய எந்த தேவையும் நான் பூர்த்தியாக்க மாட்டேன் என்ற நிலைப்பாட்டுக்கு போறதும் இருக்கிறதே, இல்ல ஒரு எதிர்கட்சி இருக்கதான் ஒண்ணு. ஆனா அந்த எதிர்கட்சியை நாங்க எப்படி ஆக்கிக்கொள்ளணும் என்றா, அந்த எதிர்கட்சியும் எங்களுக்கு சார்பானதாக நாங்க ஆக்கிக்கொள்ளணும். அதுதான் நப்சு என்று வரக்கூடிய நேரத்துல குர்ஆன் 3 தரஜாக்களை செல்லுது. ஒன்றுதான் நப்சுல் அம்மாரா விசு, பாவத்தை அநியாயத்தை எதிர்ப்ப சொல்லிக்கொண்டே அராத்த செய், அராத்த செய், அராத்த செய் என்றேதான் சொல்லிக்கொண்டே. ஆனா இந்த ரூகல நாங்க முயற்சி செஞ்சு அமால்களை கூட்டிக் கொண்டே போகக்கூடிய நேரத்துல இந்த எதிர்சக்தி இருக்குது, ஒப்போசிஷன் இருக்குது. நல்லா விளங்கி போங்கோ, நப்ச இல்லாம அக்கேலாம் ஒப்போசிஷன் இருக்குது, எதிர்கட்சியை இல்லாம அக்கேல, எதிர்கட்சி இருந்து கொண்டே தான் இருக்கு. ஆனா அந்த எதிர்கட்சி எங்களுக்கு சார்பாக ஆக்குறதுக்கு எங்களுக்கு முயற்சி செய்யலாம். அதெல்லாம் குர்ஆன் சொல்லுது, நப்சுல் அம்மாரா பிஸ்ஸு, எப்பையும் எங்களுக்கு எதிராகவே தான் சொல்லிக் கொண்டே. ஆனா நாங்க முயற்சி செஞ்சு முயற்சி செஞ்சு முயற்சி செஞ்சு ஒரு மாற்றத்தை உண்டாக்கினோம் என்றா, நப்சுல் லவ்வாமாவாக மாறும். நப்சுல் லவ்வாமா என்றா ஒரு தவறு நடக்கும் தான், நடந்ததுக்கு பின்னால நப்பா நீ இப்படி செஞ்சாய், இது செய்யாம இருக்கின்றே, நீ கொஞ்சம் திருந்தோணுமே, இதுக்கு பிறகு செய்யக்கூடாது. அந்த நப்சம் பழிச்சு கொண்டேதான் இருக்கும். ஏன், நீ ரூஹுக்கு ஏன் மாற்றம் செஞ்சாய், நீ ரூஹுக்கு ரூலருக்கு ஆட்சியாளர்களுக்கு எதிராக போ தேவையில்ல, நாங்க எதிர்கட்சியில் இருப்போம், ஆனா சப்போர்ட்டிவாக இருக்கும். கடைசிக்கு நப்சு முத்மஇன்னா, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அமைதி பெற்ற நப்சு அது ரூஹுக்கு சேர்ந்து ஒரு அந்த ரூஹுக்கு ஒத்துழைப்பாக ஒரு தனி அழகான ஒரு ஆட்சி ஒன்றே கொண்டு போகும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இதுதான் வாழ்க்கை. எனவே நானும் நீங்களும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் விளங்கிக் கொள்ளணும், என்ன நப்பு மேலோங்குதா, என்ன ரூஹு மேலோங்குதா. உதாரணத்துக்கு சொல்றேன், சாப்பாடு என்று செல்றது தேவை, சாப்பாடு என்று செல்றது தேவை. எனவே சாப்பாடு இந்த நப்புக்கு தேவை, இந்த உடம்புக்கு தேவை, அதுக்காக வேண்டி எல்லா மீறி சாப்பிடுறது இருக்குது. இது என்ன நடக்கும் என்றா, வயிறு நிரம்பிட்டா நப்புக்கு சாப்பாட்டு கூட கொடுத்த சோமல் கணக்கும் தான். இந்த ரூமு ஆட்சி செய்யறதுக்கு இந்த உடம்பு இருக்கதான் வேணும். எனவே நான் ஒவ்வொரு நாளும் நோம்பு குடிப்பேன், ஒரு நாளும் விடாம நோம்பு குடிப்பேன், உடம்பு விலங்கின வாங்கி இடுப்பு நேரையா வச்சு தண்ணீரை கட்டி தொலைலாத அளவுக்கு பசியில் இருக்கிறார். நோம்பு குடிச்சு கொண்டு இப்படி இருக்கிறதுக்கும் சரியற்ற அனுமதி இல்லை. இல்ல இதுக்கு பிறகு நான் திருமணம் முடிக்க மாட்டேன், நப்சுக்கு நல்ல பாடம் ஒன்று படிச்சு கொடுக்கணும், எந்த இச்சைக்கும் நான் இடம் வைக்க மாட்டேன், இல்ல இதுக்கும் இஸ்லாத்தில் இடம் இல்லை. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி சில சஹாபாக்கள் கேட்டு போனதுக்கு பின்னால சில முடிவுகளுக்கு வந்தாங்க. இதுக்கு பிறகு நான் ஒவ்வொரு நாளும் நோம்பு பிடிப்பேன், இதுக்கு பின்னால நான் ஒவ்வொரு நாளும் நின்று வணங்குவேன், தூங்கவே மாட்டேன், இதுக்கு பின்னால திருமணமே முடிக்க மாட்டேன். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை இல்லை இல்லை, நீங்க நோம்பும் பிடிங்க, சில நாட்கள் நோம்பு பிடிக்காமல் இருங்க, நானும் சாப்பிடுறேன், நானும் சில நேரங்கள் நோம்பு பிடிக்கிறேன், இரவில தூங்குறன், தகஜூது கிளம்புறன், திருமணம் முடிச்சு கொண்டுதான் இருக்கிறான். எனவே நப்ச இல்லாமக்கிறது அல்ல, அந்த நப்ச ரூமுடைய கண்ட்ரோல வச்சு கொண்டிருக்கிறது. சாப்பிடுறது அதுல சுண்ணத்தை ஃபாலோ பண்ணுங்க, உறங்குறது சுண்ணத்தை ஃபாலோ பண்ணுங்க, திருமணம் சுண்ணத்தை ஃபாலோ பண்ணுங்க. எப்ப நாங்க சுண்ணத்தான விடயங்களை செஞ்சு கொண்டே இந்த ரூமுடைய இந்த நப்சுடைய தேவைகளையும் பூர்த்தியாக்குவோமோ, இந்த நப்சு வந்து எங்களுக்கு ஒரு சார்பான ஒரு நப்சாக மாறும்.
எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த ஆட்சி இருக்குது. இந்த ஆட்சிய பத்தி சரியான அமைப்புல விளங்குறதாகும். எனவே நஃப்சு கண்ட்ரோல் என்று சொல்ல போல, ஒரு பெண் முன்னுக்கால போறா, நஃப்சு சொல்லும் கண்ணை தூக்கி பாரு, ரூஹு சொல்லும் கண்ணை தூக்கி பார்க்காதே. இது ஒரு போராட்டம் நடக்கும். இந்த நேரத்துல நஃப்ச கண்ட்ரோல் பண்றது இது ஆகும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, வரக்கூடிய ரமதானுடைய மாதத்துல நன்றாக விளங்கி போங்கோ. ரபுல் ஆலமீனுடைய நோக்கம் வந்து, அந்த ரபுல் ஆலமீனுடைய நோக்கம் இந்த ரமதானுடைய மாதத்துல என்ன நடக்கணும் என்றா, எங்கட இந்த ஆட்சி கல்பு என்று செல்லக்கூடிய அந்த கேபிட்டல்ல, தக்குவா என்று செல்லக்கூடிய இறையற்றனுடைய தன்மை கூடணும் என்பதல்ல எதிர்பார்க்க விளங்கிச்சா. இதுல ரபுல் ஆலமீன் இந்த நோம்பின் மூலமாக இந்த ஆட்சியை சீராக்குவதற்காக வேண்டி எவ்வளவு சப்போர்ட் பண்றான் என்றத பாருங்க. ரபுல் ஆலமீன் இந்த ஆட்சியை சீராக்குவதற்காக வேண்டி முதலாவது வெளிநாட்டு சக்தி இருக்குது. இந்த சைத்தானா சங்கிலி போட்டு கெட்டி அல்ல தூக்கி கடல்ல வீசுறான். இந்த ஆட்சிக்குள்ள வந்து நீ ஓண்ட சக்தியை போடாத. எனவே வெளிநாட்டு சக்தி அந்த சைத்தானுடைய எல்லா விடயங்களும் அல்ல பிளாக் பண்றான் ரமதானுடைய மாதத்தில். இப்ப நஃப்சுடைய உள்ளுக்குள்ள ஆப்போசிஷன் இருக்குது. ஆப்போசிஷன், எதிர்கட்சி. இந்த எதிர்கட்சியுடைய விஷயத்துல அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா நோன்பு பிடிக்க வச்சிருக்கிறான். அந்த நோன்பு பிடிக்கக்கூடிய நேரத்துல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த உடம்புல தேவையில்லாத சக்திகள் குறையும். அதுக்கு பின்னால அமாலுடைய சோம்பல் தனம் இல்லாம போயிடும். இப்ப எதிர்சக்தியும் இல்ல, எதிர்ப்பு காட்டுறதுக்கு. இதுக்குள்ளையும் மனைவி கிட்ட பகல் நேரத்துல நோன்பு குடிச்சு கொண்டு பேசுறவானாம். இந்த பகல் நேரத்துல சின்ன குடிக்க ஆசை வந்தாலும் நஃப்ஸ கண்ட்ரோல் பண்ணுங்க. ரகுலாலமின் அந்த ஆப்போசிஷன், அந்த எதிர்கட்சிய எப்படி ஹேண்டில் பண்ணணும் என்ற ஒரு ட்ரைனிங் அல்ல ரமதானுடைய மாதத்துல தான். எனவே ரமதானுடைய நோக்கமே என்னென்னா, இந்த ஆட்சியை சீராக்கிக்கோங்கோ. இந்த ஒரு மாசத்துக்குள்ள நான் வெளிநாட்டு சக்திகளை நிப்பற்றேன், உள்நாட்டு உங்களோட எதிர்கட்சியை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய முறைக்கு தகுதியை செஞ்சு தாரேன். இந்த ஒரு மாசத்துல நீ சீராகினா என்றா, தக்குவா என்று செல்லக்கூடிய அந்த தன்மை உன்னுடைய கல்புக்குள்ள வந்ததும் உன்னோட ஆட்சி சீராகிடும் என்பதால். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பெரிய ஒரு நோக்கத்தோட தான் ரபுல் ஆலமீன் வரக்கூடிய ஒரு சில வாரங்களுக்கு பின்னால ரமதானுடைய மாதத்தை ஆரம்பிக்கிறான். எனவே நாங்க எந்த விஷயத்தை முஜாக்கரா செஞ்சோமோ அதை நாங்க ஜெஹன்ல வச்சு, எந்த ரூஹா நஃப்ஸா, எந்த அக்கல் எவ்வளவு கெட்டு பேசிருக்குது, எந்த சீஃப் அட்வைசர், இந்த உடம்புக்குள்ள நான் இந்த நஃப்ஸுடைய தேவைகளை பூர்த்தி ஆக்கிறேன், ரூஹுடைய தேவைகளை கவனமின்மையாக இருக்கிறேன். எத்தனையோ பேருந்த ரூஹு மௌத்தா ஸ்பிரிச்சுவல், அந்த ரூஹு இருக்குது, அமலுடைய வாசமே இல்லாத நிலைமை. அந்த ஆட்சி வந்து முழுமையான அமைப்புல நஃப்சுடைய ஆட்சி கிடையாது. ஆனா ரூஹும் இருக்குது, ரூஹும் நஃப்சு மௌத்தாகாத மாதிரி ரூஹும் மௌத்தாகாது. அது அப்படியே ஐசோலேட் ஆகி ஒரு சைடுக்கு ஆகி ரொம்ப கவலையோடு இருக்கும். எப்பதான் இவன் தஹஜ்ஜு சொல்லுவானோ, எப்பதான் இவன் ஹராத்தை விட்டுடுவானோ, எப்பதான் இவன் இந்த ரூஹுடைய ஆட்சிக்கு இடம் தருவானோ என்ற கவலையோடு அந்த ரூஹு இருந்து கொண்டேதான் இருக்கு. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நாங்க முடியுமான அளவு முயற்சி செய்யணும் எங்கட இந்த ஆட்சியை சரியான அமைப்புல சீராக்கிறதுக்கு. எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா எங்களுக்கு வழங்குவானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.